நண்பர்களே, லோக்சபா தேர்தலுக்கான மெகா கூட்டணியை பாஜக உருவாக்கிடாம தடுக்கிறதுக்கான தீவிரமான முயற்சிகள் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வரார். இதுக்காக கட்சியுடைய மூத்த நிர்வாகி ஒருத்தரை தேமுதிக தலைவர்கள் சந்திக்கும்படி எடப்பாடி பழனிசாமி அனுப்பியும் வச்சிருக்காராம். கடந்த லோக்சபா தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் அதிமுக மெகா கூட்டணி அமைச்சிருந்துச்சு. அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக இணைஞ்சு லோக்சபா தேர்தல் சந்திச்சாங்க. ஆனா சட்டசபை தேர்தலின் அப்போவே இந்த கூட்டணி உடந்துச்சு. தேமுதிக வெளியேறி அமமுகவோட கூட்டணி வச்சாங்க. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் இந்த கூட்டணி மேலும் கரைஞ்சிச்சு. பாமக முதல்ல கூட்டணியில இருந்து வெளியே வந்தாங்க. இந்த நிலையில 2024 லோக்சபா தேர்தலுக்கான ஆலோசனைகளை அதிமுக தீவிரமா மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. லோக்சபா தேர்தல தொகுதி பங்கீடு பற்றி அதிமுக சார்பா நேற்று முதல் நாள் ஆலோசனை செய்யப்பட்டுச்சு. அதிமுக தலைமை அலுவலகத்துல நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பா அதிமுக தொகுதி பங்கீடு குழு ஆலோசனை செஞ்சாங்க. கே பி முனுசாமி, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், தங்கமணி, வேலுமணி, பெஞ்சமின் உள்ளிட்டோர் பங்கேற்று ஆலோசனைகளை செஞ்சாங்க. அதாவது யார் கூட கூட்டணி வைக்கலாம், யாரோட கூட்டணி வைக்க கூடாது, எத்தனை இடங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கறது பற்றி ஆலோசனை செய்யப்பட்டுச்சு. ஆனா லோக்சபா கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அதிமுக நடத்திய இந்த கூட்டத்துல யாருமே பங்கேற்கல அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வேறு கட்சிகள் எதுவுமே பங்கேற்கல. கூட்டணியில இடம் கேட்கறதுக்கு பெரிய கட்சி தொடங்கி சிறிய கட்சி வரைக்கும் யாருமே வரலையாம். முக்கியமா பாமக, தேமுதிக, அதிமுகவோட கூட்டணி வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா ரெண்டு கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தையை மேற்கொள்றதுக்காக அதிமுக கிட்ட போகவே இல்லை. பாமக, தேமுதிக ஆகிய ரெண்டு கட்சிகளுமே அதிமுக கூட்டணிக்கு போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இப்போ பாஜக கூட்டணிக்கு வர முடிவு செஞ்சிருக்கிற தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு. அதன்படி பாமகவுக்கு 10 சீட்டும் தேமுதிகவுக்கு 4 சீட்டும் அப்படின்னு பாஜக தரதுக்கு முடிவு செஞ்சிருக்காங்களாம். ஆக மொத்தமா பாஜக 11, பாமக 10, தேமுதிகவுக்கு 4, டிடி விஜயநகரன் 4, ஓபிஎஸ் 2, ஐஜேகே 1, மற்றவை 2, புதிய தமிழகம் 2, தமிழ் மாநில காங்கிரஸ் 2 அப்படின்னு கிட்டத்தட்ட கூட்டணி முடிவாகி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில லோக்சபா தேர்தலுக்கான மெகா கூட்டணியை பாஜக உருவாக்கி விடாம தடுக்கிறதுக்கான தீவிரமான முயற்சிகள் எடப்பாடி பழனிசாமி செஞ்சுட்டு வராராம். இதுக்காக கட்சியுடைய மூத்த நிர்வாகி ஒருத்தரை தேமுதிக தலைவர் சந்திக்கும்படி எடப்பாடி பழனிசாமி அனுப்பி வச்சிருக்காராம். அதன் ஒரு கட்டமா தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்தை சந்திக்கிறதுக்கு அதிமுகவுடைய டாப் லீடர் ஒருவரை எடப்பாடி பழனிசாமி அனுப்பி வச்சிருக்காராம். அவர்கிட்ட லோக்சபா தேர்தல்ல 2-4 இடங்கள் ஒரு ராஜ்யசபா தொகுதியை கேட்கறதுக்கு தேமுதிக முடிவு செஞ்சிருக்காங்க. பொதுவா தேமுதிக அதிக இடங்கள் கேட்கறது வழக்கம். ஆனா இந்த முறை இடங்களை குறைவா கேட்டு ஒரு ராஜ்யசபா சீட் கண்டிப்பா வேணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க. இந்த கோரிக்கையை ஏத்துக்கிறோம், எங்க கூட்டணிக்கு வந்துடுங்க அப்படின்னு தேமுதிக கிட்ட அந்த அதிமுக தலைவர் ஆஃபர் கொடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. பாமகவும் தேமுதிகவும் யாரோட கூட்டணி சேர்வாங்க அப்படிங்கறது இன்னும் ஒரு சில தினங்கள்ல அதிகாரப்பூர்வமான அறிவிப்பாக வெளிவந்துடும். பொறுத்திருந்து பார்ப்போம்.